ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து லெட் ஆசிட் பேட்டரிக்கும் லித்தியம் அயன் பேட்டரிக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி வந்து பிளாக் கலரில் ரொம்ப வெயிட்டாகவே இருக்கும். அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி. அதில் எவ்வளோ எம்ஏஹெச், எவ்வளோ பவர் இருக்குது, அவுட்புட் இன்புட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதை ஓரமாக வச்சுப்போம். இது பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயன் பேட்டரியில் பார்த்திங்கன்னா அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அதனுடைய மாடல் நம்பர், அதனுடைய ப்ராடக்ட் பவரு 2200 எம்ஏஹெச் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் வந்து வெளியிடும். அது பார்த்திங்கன்னா 8.1 வாட் அவர் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. WH அப்படி போட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 2200 எம்ஏஹெச், இது பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் வெளியிடும், 2000 எம்ஏஹெச். இந்த லெட் ஆசிட் பேட்டரிக்கும் லித்தியம் அயன் பேட்டரிக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம பார்ப்போம். இப்போது வித்தியாசம் இல்லை, இது வந்து எவ்வளோ எவ்வளோ லைஃப் டைம் வர சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது லெட் ஆசிட் பேட்டரி வந்து வெயிட்டாக இருக்கும், லித்தியம் அயன் வெயிட் லெஸ்ஸு, பவரும் அதிகம். இதில் பார்த்திங்கன்னா பவர் கம்மி. இப்போ டார்ச் லைட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லெட் ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு டார்ச் லைட் வந்து ரிப்பேருக்கு வந்துட்டு அந்த இதுலேருந்து நம்ம லெட் ஆசிட்டை கைட்டு லித்தியம் அயனை போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெட் ஆசிட் வெயிட் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 200 கிராம் இருக்கும். நம்ம இந்த லித்தியம் அயன் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்கும் கம்மியாகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வெயிட் லெஸ், இது பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சார்ஜ் அதிகமாக வந்து இழுக்காது. அதாவது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் சீக்கிரமாக ஏறிடும், அவுட்புட் வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். அதாவது பவர் பேக்கப் பவர் வந்து அதிக நேரம். இது பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிற டைமும் அதிகம், அதேமாரி சார்ஜ் குறையிறது வந்து சீக்கிரமாக குறைஞ்சிரும். இது வந்து லைஃப் வராது, இது பார்த்திங்கன்னா லைஃப் வரும். இது பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள், இதுவும் ரீசார்ஜபிள், பட் அதிக நாள் வராது. இப்போ பார்த்திங்கன்னா இது உள்ளே கழட்டி உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம லெட் ஆசிட் பேட்டரிக்கும் லித்தியம் அயன் பேட்டரிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது வந்து வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லித்தியம் அயனில் தான் வரும், லெட் ஆசிட் பேட்டரி வந்து அதிகமாக யாரும் லைக் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் லித்தியம் அயன் பேட்டரி தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம கையில் லித்தியம் அயன் 2200 எம்ஏஹெச் கொண்ட பேட்டரியை வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயர் இல்லாமல் வேணாலும் வாங்கிக்கலாம், வித்து ஒயர். இது பார்த்திங்கன்னா வித்து ஒயர் வரும், இப்படிங்க கேட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.